அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இந்த புதிய நாளுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். வேதத்தில் அநேக இடத்துல நம்மளை பாக்கியவான்கள் யாரெல்லாம் பாக்கியவான்களாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியவான்களாக இருப்பது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அவயவங்கள் கூட பாக்கியமுள்ளவைகள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது யார் இந்த வார்த்தையை சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய மலை பிரசங்கங்களில் ஜனங்களுக்கு போதிக்கும்போது ஒரு இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. உங்கள் கண்கள் வந்து காண்கிறதுனாலையும் உங்கள் காதுகள் கேட்குறதுனாலையும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். இப்போ நீங்கள் வந்து என்னை பார்க்குறீங்க, உங்கள் காதுகள்லையுமே எங்கள் சத்தத்தை கேட்குறீங்க, அதனால் நீங்கள் அதெல்லாம் கூட உங்கள் அவயவங்கள் கூட பாக்கியமுள்ளவைகள். ஏன்னா என் சத்தத்தை கேட்காதவங்களுமே இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஆண்டவரை வந்து விரோதியாக தான் பார்த்தாங்க. இவர் வந்து தன்னை மேசியான்னு சொல்கிறாரு, இவர் வந்து வேதத்துக்கு புறம்பானதை போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை குற்றப்படுத்தினாங்க. அதனால் கேட்குற ஜனங்களை பார்த்து அவர் இப்படி சொன்னார். இந்த நாளில் நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்ம பாக்கியவான்கள்னா நம்மளுடைய அவயவங்கள் பாக்கியம் உள்ளவைகளாக இருக்குதா? ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை பார்க்குறோமா? அவருடைய ஆலோசனையை கேட்குறோமா? நம்மளுடைய செயல்களில் நம்ம அவரை பார்க்குறோமா? காதுகள் கேட்கிறதினாலும் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்குறோமா? தினமும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்கும்போது அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை கேட்குறோமா? ஆலோசனை கொடுக்குற வார்த்தைகளை கேட்குறோமா? நம்மளை உணர்த்துகிற வார்த்தைகளை கேட்குறோமா? ஏன்னா அவர் பேசுகிறவர், வேத வார்த்தை என்னோடு கூட நம்மளோடு கூட பேசுவாங்க. அப்போது தினசரி வாழ்க்கையில் நம்ம டெய்லி லைஃப்பில் அவர் நம்ம கூட பேசுகிறத நம்ம உணரணும். நம்ம செயல்பாடுகளில் அவர் இருந்து செயல்படுகிறத நம்ம பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோன்னா, அவர் சத்தத்தை கேட்குறோன்னா, நம்மளுடைய அவயவங்களும் நம்மளுடைய கண்கள் காதுகள் எல்லாமே பாக்கியம் உள்ளவைகள். அதனால் ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தின் அவயவத்தை கூட நீங்கள் பாக்கியம் உள்ளவைகளாக வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி நம்ம சொல்லுவோம். தினமும் அவருடைய சத்தத்தை கேட்போம், அவரை நம்மளுடைய வாழ்க்கையில் பார்ப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பல்லவ தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய அவயவங்களையும் நீர் பாக்கியமுள்ளவைகளாய் வைத்திருக்கிறதுனாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனை கேட்கிற இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை கேட்கவுமே காண நீங்கள் உதவிச்சேங்க. அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளாகவும் நீங்கள் வந்து செயல்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.